இறைவாக்கினர் மதிப்பு பெறுபவர். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். இறைவாக்கினர் எங்கே மதிப்பு பெறுவர்? சொந்த வீட்டில் அல்ல, சொந்த ஊரில் அல்ல. இயேசு பெருமான் சொல்வது போல சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவார்கள். சொந்த மக்கள் இறைமையாவை எதிர்க்கவில்லையா? சொந்த வீட்டாரே அநேக தீர்க்கதரிசிகளுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் சத்துருவாய் மாறவில்லையா? ஏன் இயேசுவையே அவருடைய மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவை மரணத்துக்கு கையளிக்கவில்லையா? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் இறைவாக்களுடைய மதிப்பு தெரியாது. இறைவாக்களை மதிக்கவும் தெரியாது. அவர்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கவர்கள், அவள் கடவுளுடைய ஊழியர் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் பொறாமை கண்ணடத்தோடு, பழிவாங்கும் கண்ணடத்தோடு அவர்களுடைய வாழ்வை குலைக்க, சிதைக்க, அழிக்கத்தான் பார்ப்பார்கள். அதைத்தான் மனதில் வைத்து இயேசு பெருமான் இங்கே சொல்லுகிறார், சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்கினர்கள் மதிப்பு பெறுவர். ஏனென்றால் சொந்த ஊர் அவரை பார்த்து, அல்ல சொந்த வீடு அவரை பார்த்து, அவர்தானே தச்சன் மகன் தானே, இவருடைய பிள்ளை தானே என்று ஒரு விதமான அவலமான ஒரு முடிவுக்கு வருவார்கள். ஆகவே அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சொந்த வீட்டிலும் மதிக்கப்பட போவதில்லை, சொந்த ஊரிலும் மதிக்கப்பட போவதில்லை, அதற்காக வருத்தப்பட போவதில்லை. மாறாக கடவுள் எங்கே நம்மை மகிமை, எங்கே நமக்கு மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே மதிப்பு கொடுவார். அதே மனதில் வைத்து நாம் தொடர்ந்து கடவுளுடைய பணிமை உத்தமத்தோடு உண்மையோடு செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.